வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எளிய முறை கணிதத்தில் செகண்ட் பார்ட்டாட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் வரக்கூடிய கூட்டல் கழித்தல் வந்து பார்க்க போகிறோம். இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் சேர்ந்து வரக்கூடிய கணக்குகள் வந்து கொஞ்சமே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பரை வந்து நம்ம இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம். இயல் எண்கள் அப்படின்னா 1, 2, 3 நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். முழு எண்கள் அப்படின்னா ஹோல் நம்பர் 0, 1, 2, 3 ஆரம்பிக்கும். இன்டிஜர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர், 0, அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் வரதா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லுவோம். மைனஸ் இல்லாமல் வரக்கூடிய நம்பரை வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கணக்குகளில், அதாவது நம்ம இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தினற தான் செய்வோம். ஸோ அது வந்து எப்படி வந்து ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டல் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 5 + 5 எந்த சிம்பிளுமே இல்லை, நம்பருக்கு முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லை அப்படின்னா அது என்னது அப்படின்னா, நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழு எண்கள், இயல் எண்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரி 10 வந்து ஆன்சர் இதுக்கு. இப்போ இதை எது மைனஸ் வரக்கூடிய நம்பர் வந்து வரும்பொழுது என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஞாபகம் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். -3 + -4 அதாவது -3 - -4 ஆட் பண்ணணும். அப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் கூட்டல், ரெண்டுமே கூட்டுறோம். ஸோ அதை நம்ம வச்சுக்கோங்க. ரெண்டு நம்பருக்கு முன்னாடியும் ஒரே சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிளை போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு நம்பருக்கு முன்னாடியுமே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டாச்சு. இது டைரெக்டாக ஆட் பண்ணால் 7. ஸோ -7 தான் ஆன்சர். ஸோ அப்போ என்ன அர்த்தம், 2 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அதாவது 2 மைனஸ் நம்பரை கூட்டணும் அப்படின்னா மைனஸ் நம்பர் தான் ஆன்சர் வரும். கூட்டிட்டு மைனஸ் மட்டும் போட்டால் போதும். இப்போ அடுத்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, -3 + 4 கூட்டணும். அதாவது 4க்கு முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லைனா ப்ளஸ் இருக்கதாட்டம் அர்த்தம். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு அடையாளம் வந்துச்சுன்னா, ப்ளஸ்ஸும் வருது மைனஸும் வந்துச்சு, நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டில் எது பெருசுன்னு பாருங்கள். எது நம்பர் பெரியது, 3 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்போது 4க்குள்ள அடையாளத்தை ஃபஸ்ட்டு போடும். அடையாளம் தான் ஃபஸ்ட்டு இங்கே மெயின். ஸோ 4க்குள்ள அடையாளம் என்னது, ப்ளஸ்ஸு. இப்போது ரெண்டுலேருந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரெண்டு வேறு வேறு சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பருக்குள்ள அடையாளத்தை போட்டுட்டு ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது ரெண்டு நம்பரை கழித்து ஆன்சர் எழுதணும். அப்போ 4 - 3 வரும், 1 தான் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த சம் பாருங்கள், 4 - -7 இப்போ இதில் எதெல்லாம் ஆட் பண்ணணும், 4 - -7 அப்போ சிம்பிள் ரெண்டுக்கும் வேறு வேறு இருக்குதா, அடையாளம் வந்து ரெண்டுக்கும் வேறு வேறு இருக்குது. ஒன்றுக்கு வந்து ப்ளஸ் வருது, ஒன்றுக்கு மைனஸ் வருது. அப்போ பெரிய நம்பர் எது, 7 தான் பெரிய நம்பர். அப்போ 7க்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்குது, மைனஸ். அப்போ அந்த மைனஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு நம்பருக்குள்ளே வித்தியாசம், ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள் இருந்துச்சுன்னா கழிக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கழித்தா 3, அப்போ அடையாளம் வந்து -3. இப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ள அடையாளத்தை வந்து போடணும். ஸோ கூட்டலில் ரெண்டு நம்பருக்குமே அடையாளம் ஒரே அடையாளமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக கூட்டிட்டு அந்த அடையாளத்தை அப்படியே போட்டுருங்க. ரெண்டுக்குமே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், ரெண்டுக்குமே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். ஆனால் அடையாளம் வேறு வேறையாக வந்துச்சு, ஒரு இதுக்கு ப்ளஸ் இருக்குது, ஒரு இதுக்கு மைனஸ் இருக்குது அப்படின்னு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்குதோ அதை வந்து போடணும். ஸோ இதுதான் ரூல்ஸ் கூட்டலுக்கு. இது மட்டும் தெரிஞ்சாலே நம்மளால் என்ன செய்ய முடியும், கூட்டல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த கழித்தல் வந்து பார்க்கலாம். ஸோ 7 - 3 நமக்கு தெரியும், 7லேருந்து 3 கழித்து ஆன்சர் என்னது, 4. ஏன்னா 7மே ப்ளஸ் நம்பர் தான், 3 ப்ளஸ் நம்பர் தான். ரெண்டையும் கழிக்கும் பொழுது நம்ம நார்மலாக கழிச்சிட்டு வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ இதே இது நம்ம இந்த குறை எண்களில் பார்க்கும்போது இந்த கான்செப்டை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 - 3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது கழித்தல் அடையாளம் இருக்குதா, இதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே ஒரு ப்ளஸ்ஸு போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸை போட்டுட்டு இதை அப்படியே சேர்த்து அடுத்த நம்பருக்காக எடுத்துக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 7 - -3 கூட்டணும், அதாவது கழித்தல கூட்டலாம் மாத்திரம். அப்போ 7 - -3 கூட்டினவரும் அடையாளம் வந்து வேறு வேறு இருந்துச்சுன்னா பெரிய நம்பருக்குள்ள அடையாளத்தை போடணுமா, பெரிய நம்பருக்குள்ள அடையாளம் என்னது, 7 தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பருக்குள்ள அடையாளம் ப்ளஸ்ஸு 4. இது நம்ம நார்மலாக சாதாரணமாக கழித்தாலும் அதுதான் வரும். இப்போ இதே இது பாருங்கள், -7 இருக்குது, அதில் இருந்து மைனஸ் அதாவது -7லேருந்து +3 வந்து கழிக்கணும். -7 - -3 அப்படின்னா அந்த மைனஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ளஸ்ஸை போட்டுட்டு இந்த -3 அப்படியே சேர்த்து எடுத்துக்கோங்க.
அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டே கூட்டணும், மைனஸ் ஏழையும் மைனஸ் மூணையும் கூட்டணும். அப்போ ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருந்தால் டைரெக்டாக கூட்டிட்டு அந்த அடையாளத்தை போட்டுடலாமா? அப்போ ரெண்டுக்குமே என்ன அடையாளம் இருக்குது, மைனஸ் அடையாளம் இருக்குது. ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து. ஸோ கழித்தலை வந்து நம்ம எதாவது மாற்றிருக்கோம், கூட்டலாம் மாற்றிட்டு செய்கிறோம். இப்போ அடுத்த சம் அதே மாதிரி பார்க்கலாமா, ஏழு அதாவது ப்ளஸ் ஏழில் இருந்து மைனஸ் மூணை கழிக்கணும். ஸோ மைனஸ் மூணை கழிக்கணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போது இந்த மைனஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ்ஸாக எடுத்துட்டு ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். அப்போ இந்த மைனஸ் என்னென்ன என்ன செய்யணும், இது கூடலாம் சேர்த்து எடுக்கணும், அடுத்த நம்பர் கூடலாம் சேர்த்து எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டில் ரெண்டு மைனஸ் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா பெருக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம். மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ மைனஸ் மூணு எதுவாக மாறிட்டு, ப்ளஸ் மூணாக மாறிட்டு. அப்போ ஏழையும் மூணையும் கூட்டணும், கூட்டினா என்ன வரும், பத்து. அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் செய்ய முடியும். அப்போ வந்து கழித்தல் கணக்கு வரும் பொழுது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கழித்தலுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு போட்டுட்டு அந்த கழித்தலை அடுத்த நம்பர் கூடலாம் சேர்த்து எடுக்கணும். அப்போ கூட்டலாக மாறிடும், முழுக்களின் கூட்டலாக மாறிடும். இப்போ இதே தினசம் பார்க்கலாம், மைனஸ் நூற்றி ஐம்பது கழித்தல் மைனஸ் எழுவது, சாரி ப்ளஸ் எழுவது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், மைனஸ் நூற்றி ஐம்பதில் இருந்து எழுவதை கழிக்கணும். அப்போ இதை ப்ளஸ்ஸாக போட்டுட்டு இந்த மைனஸ் என்னச்சினோ அடுத்த நம்பர் கூட சேர்த்து எடுக்கணும். அப்போ இது கூட்டலாக மாறிட்டு ரெண்டுமே ஒரே அடையாளத்தில் உள்ள நம்பரை கூட்டுறோம். இப்போ மைனஸ் நூற்றி ஐம்பதையும் மைனஸ் எழுவதையும் கூட்டணும், ரெண்டுலேயுமே மைனஸ் வர்றதுனால மைனஸ் போட்டுக்கலாம். ரெண்டையும் கூட்டினா இரநூற்றி இருபது தான் ஆன்சர். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம், நூற்றி ஐம்பது இருக்குது, அதில் இருந்து எதை கழிக்கணுமா, கழித்தல் மைனஸ் எழுவது. அதாவது நூற்றி ஐம்பதுலேருந்து மைனஸ் எழுவதை கழிக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மைனஸை மைனஸ் ரெண்டு மைனஸ் அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அது என்னது பெருக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம், ரெண்டையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு. ஏற்கனவே மைனஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் வந்து போடுவோமா, அப்போ இது என்ன ஆகிடும், நூற்றி ஐம்பது கூட்டல் எழுவது. எழுவதுக்கு முன்னாடி நம்பரில் ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்ம போடணும்னு கூட அவசியம் கிடையாது, ப்ளஸ் நம்பருக்கு அடையாளத்தை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் இரநூத்தி இருபது தான் ஆன்சர். ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், லைட்டாக உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியாகிட்டு இருக்கும் அதுக்காக தான். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கணக்கு எடுத்திருக்கேன், அதை நம்ம சால்வ் பண்ணலாம் டக்கு டக்குன்னு. சொன்னீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், மைனஸ் ஏழு ப்ளஸ் மூணு அப்படின்னு என்ன வரும், மைனஸ் நாலு. ஏன்னா கூட்டல் அடையாளம் வேறு வேறையாக இருக்குது, பெரிய நம்பருக்கு அடையாளத்தை போட்டுட்டு கழிக்கணும். இப்போ மைனஸ் ஏழு மைனஸ் மூணு அடுத்தடுத்து இருக்குது, அப்போ என்ன வரும், ப்ளஸ் போட்டுட்டு அடுத்த நம்பருக்கு சேர்த்து எடுக்கணும் மைனஸை. அப்போ ரெண்டு ஒரே அடையாளமும் மாறிடும், மைனஸ் ஆட் பண்ணால் பத்து. இப்போ இது கூட்டல் தான் வேறு வேறு அடையாளம், பெரிய நம்பருக்கு அடையாளம் மைனஸு, ரெண்டையும் கழித்தா நாலு. இப்போ ஏழு இதுவும் அதே தான், வேறு வேறு அடையாளம், பெரிய நம்பருக்கு அடையாளம் போட்டுட்டு கழிச்சாச்சு எழுதியாச்சு. இப்போ இதில் இருந்து அடுத்தடுத்து மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏழு கூட்டல் மூணு அப்போ என்ன வரும், பத்து. ஏன்னா ஆல்ரெடி இங்கே முன்னாடி ப்ளஸ் இருக்கதானே அர்த்தம், பத்தாயிட்டு. இப்போ மைனஸ் ஏழு மைனஸ் மைனஸ் மூணு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் ஏழு கூட்டல் மூணு. ஸோ ரெண்டுமே வந்து வேறு வேறு அடையாளத்தை கூட்டணும். அப்போ பெரிய நம்பருக்குள்ள அடையாளம் மைனஸு, ரெண்டையும் கழிச்சா நாலு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் கூட்டுறது தெரிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் லைட்டாக வந்து ரீகால் பண்ணி விட்டாச்சு. நம்ம அடுத்தடுத்து பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகிட்டு இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் நல்லாவே புரியும். இதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டுங்க அப்படின்னா பெரிய கிளாஸ்லாம் போகும்போது மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் போட முடியும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.